அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜி தத்தாத்திரிய மகாமுனி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சியதே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாக. அன்பர்களுக்கு என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டான ராகுகேது அமைப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ரிஷபம் அப்படின்னு எடுத்தோம்னாவே இந்த ரிஷபத்துக்கு வந்து பார்க்கும்போது அதிபதி வந்து சுக்கர பகவான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் தான் சந்திரன் உச்சம். பல ராசிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உச்சமாக இருக்கிறது சந்திரன் இதில் தான் உச்சம். கலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஷபராசியில் ராகுகேது பயிற்சியில் பார்க்கும்பொழுது இந்த திருக்கணந்த பஞ்சாங்கப்படி அக்டோபர் 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகுகேது பயிற்சி நடக்கப்போகுது. இந்த நிலக்கிரகங்களாக சொல்லப்படக்கூடிய இந்த ராகுகேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து மீன ராசிக்கும், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கும் வந்து பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த வரக்கூடிய 2025 மே மாதம் வரைக்கும் இந்த ராசியில் இந்த கிரகங்கள் வந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த பதிவுகள் காலையில் 8 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் உங்களை வந்தடையும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பிடிவாதமாக இருந்து முடிக்கக்கூடிய ஆளுங்க. ஒரு ஸ்திலம் ராசின்னு சொல்லி சொல்கிறது. ரிஷபத்தை பற்றி பேசுகிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்ப்பீங்க, அதர் சேனல்ஸில் எல்லாம் பார்த்துட்டு ரிஷபத்தை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ரிஷபராசியை போய் சில பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும் நான் படுற அவஸ்தை எனக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாம் பேசுகிறாங்க பேசுகிறாங்களே தவிர நமக்கு ஒன்றும் ரிசல்ட் பெருசாக ஒன்றும் வரல அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபத்தை மிருகஷீரிடம் இந்த கிருத்திகை ரோகிணி அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மிருகஷீரிடம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நட்சத்திரம் இருக்கும். ஒரு ஒரு நட்சத்திரமே சில கர்ம பதிவுகளை கொண்டது. அதனால தான் வந்து மனுஷனுடைய பிறப்பே கர்ம பிறப்புன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஒரு நட்சத்திரமே சில கர்ம பதிவுகளை கொண்டது அப்படிங்கும்போது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்குள்ள கர்ம பதிவும் பாதி இயங்கும். நீங்கள் பிறந்த கர்மாவுக்குண்டான ஜனனத்துக்குண்டான கர்ம பதிவும் இயங்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் கிரக காலகட்டமும் இயங்கும். இப்படி மூணும் இருக்கும் பொழுது இதை மீறி ஜெயிச்சுட்டு நம்ம வரணும். அதற்கு நமக்கு வந்து கொஞ்சம் மனத்துணிவு, தெய்வ நம்பிக்கை, கடின உழைப்பு, விடாமுயற்சி இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்க முடியும். ஆனால் இது எதுவுமே தேவையில்லாமல் நம்ம வந்து டக்கு டக்குன்னு சில விஷயங்கள் எடுத்து செய்ய முடியாது. சரி, அப்போ ரிஷபராசிக்கு உங்களுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 12ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு வந்து அமைதியை குலைத்து பலவிதமான இன்னல்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துட்டு வந்த ராகுபவான் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் முதல், அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதம் முதல் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் ராசிக்கு, அதாவது 11ஆம் வீட்டுக்கு உங்களுக்கு அதிபதியாக வருகிறார். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஜாதகத்திலே சொல்கிறேனே, நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தில் பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஜாதகம் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். என்னுடைய ராசி ரிஷபம் தான். மிருகீர்ஷ நட்சத்திரமாக இருக்கும் பொழுது 10ஆம் வீட்டில் ராகுபவன் சஞ்சரிக்கும் பொழுது ஆல்ரெடி சனி வக்கரமாகி சனியோட ராகு சேரும் பொழுது ராகுங்கிறது விஷம், சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயுள், கண்டம், பலம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதி. அப்போது ராகுங்கிறது விஷத்தை பரப்பக்கூடியது. அப்போ ராகுவும் சனியும் சேரும் பொழுது அந்த சனி வக்கரத்தால் வரும்போது சில விஷக்கிருமிகளால் தாக்கப்பட்டு அந்த ஜாதகர் பாதிக்கப்படுவாருங்கிறது ஒரு விதி. அந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நான் காலில் அடிபட்டு நிறைய சர்ஜரிலாம் பண்ணதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டேன். ஸோ இது எதற்கு அப்படி சொல்ல வரைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த கிரக காலகட்டங்களில் கிரகங்கள் தன்னுடைய வேலையை கரெக்டாக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம செய்கிறோமோ இல்லையோ அது செஞ்சுட்டு தான் இருக்குது. அதேமாதிரி பிரபஞ்சமும் அப்படி தான், நம்ம வேலை செய்கிறோமோ செய்யலையோ நடக்குதோ இல்லையோ பிரபஞ்சம் ஒரு ஒரு மூமெண்ட்டும் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ கிரகங்களை வந்து பொருட்படுத்தாமல் நம்ம வேலையை நம்ம நம்ம ஃபோக்கஸில் நோக்கி போய்கிட்டே இருக்கும். நான் அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் நடக்குது, நம்ம ஒரு பக்கம் நம்ம போய்கிட்டு தான் தைரியம் எடுத்துக்கிட்டு தெய்வ நம்பிக்கையோடு நகர்ந்து போகணும். அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுடைய அக்டோபர் மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் வருவதாரு. அதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா இத்தனை நாள் நீங்கள் விரயமான பணத்தை திருப்பி நீங்கள் ரீக்ளைம் பண்ணலாம். பணத்தை வந்து விரயமான பணத்தை நீங்கள் ரீக்ளைம் பண்ணலாம். அதேமாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் வரும். இப்போ ஒரு ஒரு ஜாதகருக்கு ஒரு ஒரு கர்ம பதிவு இருக்கும். எனக்கு நடக்கிற மாதிரி நடக்குங்கிறது இல்லை, ஒரு ஒரு ஜாதகருக்கு ஒரு இழப்பு இருக்கும். ஸோ அதை ரீக்ளைம் பண்ணுறதுக்கு ராகுபவன் ஹெல்ப் பண்ணுவார். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது இருக்கும். பிள்ளைகளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகிழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூடும். ஜாக்பாட் மூலமாக கண்டிப்பாக வருமானம் அதிகரிக்கும். கேது பகவான் வந்து அக்டோபர் மாதம் முதல் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ஏற்கனவே அடிபட்டு இருக்கக்கூடிய அந்த ஜாதகக்காரர்கள் எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வீக அனுகிரகத்தை பெற்றுத்தரும். தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாம் சரி செய்வதற்குள்ள அமைப்பை பெற்றுத்தரும். ஒன்று, ஆன்மீக செயலில் ஈடுபட்டு பெரும்புகழை அடையக்கூடிய ஒரு அமைப்பை ஈடுபட்டு தரும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுகேது பயிற்சி சில விபரீத ராஜயோகத்தை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாக்கி கொடுக்கும்.
புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வழியெல்லாம் இந்த ராகுகேது பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துர்கை ரொம்ப மிக முக்கியம். அதனால் மிருகஷீலமாக அந்த மாதிரி நட்சத்திரக்காரர்களாக தான் சரி, ஸோ உங்களுக்கு வந்து துர்கை தான் ரொம்ப முக்கியம். அதுவும் கதிராமங்கலம் துர்கை, பட்டீஸ்வரன் துர்கை, எந்த துர்கையாக இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த துர்கையாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் 10 to 12 அந்த அம்பாளுக்கு போய் சிகப்பு கலரில் 27 தாமரையை வைத்து அந்த அம்பாளுக்கு வந்து எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த ராகுவினுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, திருமண தடை, அதே மாதிரி தெய்வ சாபங்கள், குலதெய்வ தோஷம், கிரக தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ராகுகேது பயிற்சியில் அம்பாவை வந்து கெட்டியாக காலை பிடிச்சிக்கோங்க. தொடர்ந்து எங்கள் பக்கத்தில் அம்பாள் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை போய் அம்பாளுக்கு போய் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறது, அம்பாளுக்குண்டான உபாசனைகளை செய்வது, அம்பாளுக்குண்டான வழிபாடுகளை செய்வது எல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தரும். ஏன்னா இது வேறு எதுவுமே சொல்லலை, பரிகாரங்கிறது தான். பக்கத்தில் எங்கே அம்பாள் கோவில் இருந்தாலும் உங்கள் கையில் மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க. எப்படி நம்ம மனைவி வாங்கி கொடுக்குறோமோ அதே மாதிரி அம்பாளுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க. பெண்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்க. இப்படி செஞ்சாவே போதும், கண்டிப்பாக இந்த ராகுனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். அடுத்த பதில் மிதுன ராசிக்காரர்களுக்குண்டான ராகுகேது பயிற்சி பற்றி அடுத்த பதிலில் சொல்கிறேன். வாழ்க நலமுடன், நற்பவி நற்பவி நற்பவி, நல்லது என்று கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பி வந்தமா.